ஐக்கிய நாடுகள் அவையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள் சபை யுஎன்எஸ்சி, அதில் ரஷ்யா ஏன் வெளிநடப்பு செஞ்சிச்சு, அமெரிக்கா ஏன் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திச்சு, பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை எப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டதா, என்ன நடந்தது யுஎன்எஸ்சி மீட்டிங்கில். இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது 3 ட்ரோன்கள் கொண்டு அட்டாக் நடத்திருக்கு நடுராத்திரி 12:30 அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதை தாண்டி ஈரானுடைய மத குருமாராக இருக்கக்கூடிய கமினி அவர்களுக்கு இன்று 85வது பிறந்தநாள், அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இந்த எபிசோடு தொடங்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். Thank you very much. I thank the permanent observer of the observer state of Palestine, the permanent observer of the observer state of Palestine for his statement. I now give the floor to the representative of Israel. Thank you, Madam President. Madam President, I wish to begin by thanking the United States, and particularly President Biden, for standing up for truth and morality in the face of hypocrisy and politics. Colleagues, I sat here mere hours ago describing why this resolution is destructive. UNSC meeting இன்னைக்கு தொடங்கி இருந்தது. தொடங்கின நேரத்தில் இருந்தே ரொம்ப அதிபயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்னதாகவே ஈரான் வந்து எப்படியாவது அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமினி அவர்களுடைய பிறந்த நாள் என்று அந்த நாளில் இவங்களை அட்டாக் பண்ணாதப்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்பவத்தையும் நிகழ்த்தி காட்டியிருக்கு இஸ்ரேல். இதில் வந்து ஈரானுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கமினி அவர்களுடைய பிறந்த நாள் இதில் எந்த அளவுக்கு முக்கியமானது, எதற்காக காயமடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இப்போ யுஎன்எஸ்சி மீட்டிங்கில் நடந்த நிகழ்வுக்கு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதை தொடர்ந்து அடுத்த வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறது தான். உடனே யுஎன்எஸ்சியில் வந்து இருக்கக்கூடிய 15 நாடுகள் உறுப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க, அவங்க தான் இதில் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதில் 9 பேர் ஆதரவாக வாக்களித்தாங்க அப்படின்னாலே அந்த தீர்மானம் நிறைவேறிடும். ஆனால் இந்த பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கைக்கு 12 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தது. அப்போது மீதி இருக்கக்கூடிய 3 நாடுகள் எது இது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஒன்று சுவிட்சர்லாந்து, இன்னொன்று பிரிட்டன், அதாவது 3வதாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அது என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய 5 நாடுகளுடைய பட்டியல் இருக்குது, அதில் ஒன்று தான் அமெரிக்கா. யுஎன்எஸ்சியில் வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய 5 நாடுகள் அப்படின்னா ஃப்ரான்ஸு, சைனா, ரஷ்யா அண்டு பிரிட்டன் அண்டு அமெரிக்கா. இதில் பிரிட்டன் வந்து வாக்களிக்கலை அப்படின்னு ஒதுங்கிக்கிருச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திச்சு. இந்த வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தியதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேலுக்கான தூதர் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கான தூதர் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே யுஎன்எஸ்சியில் பேசுவாங்க. வேறு அதை தவிர நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பட் அதிகாரம்ங்கிறது யார் கையில் இருக்குங்கிறா இங்கே அமெரிக்காவினுடைய கையில் இருக்குது. ஸோ மற்ற எல்லா நாடுகளுமே வந்து அங்கீகாரம் கொடுத்தா கூட அமெரிக்கா அதில் முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கான அங்கீகாரமே கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்த பாலஸ்தீனத்துக்கான தூதர் வந்து பேச ஆரம்பிக்கிறார், நீ ஐக்கிய நாடுகள் சபையே, நீ வந்து 181 அப்படிங்கிற உன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு தனிநாடு அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்த, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற அப்படின்னா பாலஸ்தீனம் அப்படிங்கிற எங்களுடைய நாட்டுக்கு ஏன் தனிநாடுக்கான அந்தஸ்து கொடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலை பார்த்து வந்து ரொம்ப கொந்தளிச்சு போன பாலஸ்தீனத்தினுடைய பிஏ அதனுடைய அப்பாஸ் அவர் பேசும்போது ரொம்ப உக்கிரமாக வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். இனிமேல் யுஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லாதீங்க, அதை வந்து பயங்கரவாத கவுன்சில்னே சொல்லுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வரவேற்கத்தகுந்தது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியாது. அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட நிலை தான் யுஎன்எஸ்சி மீட்டிங்கில் இன்றைக்கி நடந்தது. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ரஷ்யா தரமான ஒரு சம்பவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, போங்கடா நீங்களும் உங்கள் மீட்டிங்கும் அப்படிங்கிற கதையாக இஸ்ரேலுடைய தூதர் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி அமெரிக்கா வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளில போச்சு.
அப்போ பாலஸ்தீனத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பும் இதில் வெளியில் வந்தது. ஸோ ரஷ்யாவுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கா இந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை களைச்சு விட்டுரும் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக தங்களது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில், இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய தூதர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய தூதர் வெளிநடப்பு செய்த காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாலஸ்தீனத்தினுடைய பிஏவினுடைய அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது, மிடில் ஈஸ்டை முழுக்க முழுக்க பாதாள கிணற்றுக்குள் தள்ளுவதற்கான எல்லா வேலையுமே அமெரிக்கா செய்கிறாங்க அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சதை மக்கள் முன்னாடி சொல்லாமல் இருக்க முடியல. நடுராத்திரி 12:30 மணி அளவில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து இந்த தாக்குதல் நடத்தினது. மொத்தம் 3 ட்ரோன் வந்து இஸ்ரேலுடைய ட்ரோன் வந்து அட்டாக் நடத்துது. இதில் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் கிடையாது. ஆனாலும் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா தனது விமான போக்குவரத்தை எல்லாத்தையும், ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் போகக்கூடிய அந்த விமான போக்குவரத்தை நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதலில் நார்த்து இஸ்ரேல் சைடில் பயங்கர சத்தங்கள் எழுப்பப்பட்டது. அதே நேரத்தில் அயன்டோமினுடைய சத்தம் அப்படிங்கிறது கேட்டமணியமாக இருந்தது. ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடியான தாக்குதலில் மிரண்டு போன இஸ்ரேல் எந்த பக்கம் அடிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஈரான் பக்கம் போய் வாய் வச்சிருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. முக்கியமாக வந்து இன்று கமினி அவர்களுடைய பிறந்தநாள், உலகத்தினுடைய மதிப்பு வாய்ந்த தலைவர், த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய, ஏப்ரல் மாதம் 14 அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அண்ட் பவர்ஃபுல்லான மேன் யார் அப்படிங்கிறத லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதில் ஈரானுடைய கமினி அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு பக்காவாக அவர் உக்காந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வெளியாக இருந்தது. அவரை பார்த்து மதிக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. மனிதர்கள் எல்லாமே அவங்கள மதிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மதிப்பு வாய்ந்த ஒரு மதகுரு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு தனது நாட்டுக்காக தொடர்ந்து பேசக்கூடிய மனிதரும், தனது சார்ந்திருக்கக்கூடிய சமயம் அல்லது மதத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு இன்று பிறந்தநாள், 85வது பிறந்தநாள். பிரசாத் சிக்னேச்சர் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த யூஎன்எஸ் மீட்டிங்கில் ரஷ்யா வெளிநடப்பு பண்ணுச்சு இல்லையா, அதற்கு பிறகு வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த முதலீட்டாளர்கள் யாருன்னா, இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மீது அட்டாக் நடத்தின உடனே எண்ணெய் விலை ஃபுல்லாகவே ஏறிடும் அப்படிங்கிற பயத்தில் எண்ணெய் விலை ஃபுல்லாக ஏறிடுச்சு, கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஈரான் எக்ஸ்போர்ட் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு லாஸ்ட்டு 2 அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதன் காரணமாக வந்து சுவிட்சர்லாந்தினுடைய பணமும், சீனா சாரி ஜப்பானுடைய பணத்தினுடைய மதிப்பும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 நாடுகளின் பக்கம் இப்போ வணிகம் வந்து மாறி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து ஈரானுக்கான நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறத விட எண்ணெயை நம்பி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமான நெகட்டிவ் சைடாகவும், இது சுவிட்சர்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் எப்பயுமே இருக்கும். யூஎன்எஸ்சியில் மீட்டிங்கில் சுவிட்சர்லாந்துங்கிற கண்ட்ரி கூட பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனிநாடு அந்தஸ்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் போச்சு. அதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. பிரிட்டனியை வெளியில் போனாங்க அப்படின்னா தனிநாடுக்கான அங்கீகாரம் கொடுத்ததே பிரிட்டன் தான். ரெண்டு தனித்தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் 1948 கிளம்பி போகும்போது அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துட்டு போனதே பிரிட்டன் தான். ஸோ அவங்க கொடுத்துட்டு போன அந்த விட்டுட்டு போன ஒரு விஷயத்தை மறுபடியும் அவங்க மீள்பார்வை செய்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறதும், முழுக்க முழுக்க அவங்க அமெரிக்காவுக்கும் ஆதரவாக, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால, எது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால பிரிட்டன் விலகியே நிற்கிதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து ரஷ்யா ரொம்ப முனைப்பாக இருக்குது பாலஸ்தீனுடைய விடுதலையில். ஆனால் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஏரியா, அதாவது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் ஏரியா மேற்கு கரை பகுதியில் தொடர்ந்து பாலஸ்தீனியர்களை தாக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கிறது. ஒரு நாய் வயிற்று, அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாய் வச்சுருப்பாங்க இஸ்ரேல்காரங்க, அந்த நாயை வைத்து அந்த பாலஸ்தீனியரை காயப்படுத்தக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இறுதியாக அவரை கைது செய்து கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள், இதே நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது டைரக்டாக பாயக்கூடிய காட்சிகளும் அரங்கேறும். எப்போ அப்படின்னா வந்து இஸ்ரேல் யாருக்கெல்லாம் தீனி போடுதோ அந்த தீனி போடக்கூடிய அந்த நாய்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அந்த தீனி பத்தாமல் போகும்போது அவங்க மீது திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓ, ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது நாய் கிடையாது, இஸ்ரேல் வளர்க்கக்கூடியது ஒரு நாய், ரெண்டு நாயும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எந்த நாய் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ 2 நாய்களுக்கு இடையில சண்டை வருவதற்கான
கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. வல்லரசு நாடுகளை பற்றி உங்களுக்கே தெரியும், ஏகாதிபத்தியத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு காலகட்டத்தில் தனக்குத்தானே அடிச்சுக்கிட்டு நாரப்புவாங்க, அப்படிப்பட்ட காட்சிகளும் அரங்கேறும். அதையும் நம்ம வாய்ப்பு இருந்ததுன்னா பதிவு செய்யலாம், அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி காசா மக்களுக்காக உணவு பொட்டலங்களை போடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது வான்வெளியிலிருந்து காண்பிக்கப்பட்டது. இது எல்லாமே அந்த நார்த் காசா சவுத் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய இருப்பிடங்களுக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் வந்து ஐடிஎஃப் வந்து காசா விட்டு வெளியேறிடுச்சு அப்படிங்கிற தகவல் ஈரானுடைய போருக்கு பிறகு. இதெல்லாமே தொடர்ந்து நடங்கேறிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் காசா மக்களுக்கு தேவையான உணவுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எய்டு பொருட்கள் உள்ளுக்குள்ளே நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியை தருது. அதே நேரத்தில் அவர்களுக்கான சாவையோடு காத்திருக்கிறார்கள், அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. துருக்கி ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்துக்குமான மக்களுக்கான வீடுகளை கட்டித்தருவதாக வாக்களித்திருக்கிறது. இது எல்லாம் எப்போ நடந்தேறும் அப்படிங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு பயணிப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.